வணக்கம், இது சரவண கேமிங். என்னோட பேர் சரவணன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேம் பேட்மேன் தி டார்க் நைட் ரேசஸோட தேர்டு பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து லாஸ்ட் பார்ட்டில் பேனியோட சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்சு வந்து லூசியஸை காப்பாற்றுற வரைக்கும் பண்ணியிருப்போம். இதுக்கு அடுத்தது வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து கண்டினியூ கொடுப்போம். அடுத்தது வந்து பிளேக்கை வந்து காப்பாற்றணும். இன்னும் கிட்டப்போ ஏதோ டிவி சேனல் நினைக்கிறேன் கவர் பண்ணுறதுக்காக வந்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து கவர் பண்ணுமா? ஓகே, இதுக்கு மேலே நம்ம திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறேன் மேம். அமெரிக்க மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் காத்தல் சிட்டிக்குள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்னு, என்ன கிட்டப்போ அப்படின்னு வந்து சொல்கிறா. அவனுக்கு வந்து பிளாஸ்ட் பண்ண வச்சிட்டானு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு இந்த ஹெலிகாப்டரை பார்த்துட்டு இவனுக்கு தானே அது என்ன பண்ணிட்டானுங்க, வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கானுங்க. நம்ம வந்து ஹாஸ்டேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவோமா, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாமா, அதனால் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. யாரும் பார்க்காம இருக்கிறதுக்கு வந்து அங்கே இருக்கிற பவரை வந்து கட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். எங்கே இருக்குது பவர் ஸ்டேஷன் வந்து எங்கேயோ கண்டுபிடிச்சி அதை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணும் சைடில் காட்டுதே. இங்கேயும் மேலே ஏறுறதுக்கு வழி இல்லை. இவனுக்கு வண்டியில் சுற்றிட்டு இருக்கானுங்க. ஓகே, நம்ம அந்த இது காட்டுற இடத்துக்கே போவோம், ஏன்னா வேறு எதுவும் காட்டில். ஆனால் இது முடிச்சுட்டு தான் வந்து பவர் ஸ்டேஷன் வந்து பவரை வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு போய் இந்த ஹாஸ்டேஜ் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றுவோம். இந்த பக்கம் இங்கே இறங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஓகே, இந்த இடம் இல்லை, நம்ம அப்படி சுற்றி போய் ஏதாச்சும் வழி இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா முன்னாடி பக்கம் போனோம் அப்படின்னா ஆளுங்க இருப்பாங்க, அதனால் சுற்றி போவோம். இந்த பக்கம் இது மேலே இருந்துட போகிறானுங்க. இங்கே இறங்கிறதுக்கு இடம் இருக்குது. ஓகே, அவனுங்க பேசிக்கிறானுங்களா? அந்த பக்கம் தான் நினைக்கிறான். இந்த வாடா, உள்ளே வர்றது தெரியாமல் அந்த பக்கம் நான் வெடிக்க பார்த்துட்டுருக்குறேன். அதை வாங்கிக்கோ. ஓகே, ஒவ்வொருத்தரும் வந்து நாக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே இருக்கிற எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிடுவோம். மேலே, ஓகே மேலே எதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து எப்படி அன்லாக் பண்ணுன்னு தெரியல, நம்ம வந்து பார்ப்போம் அப்புறம். ஏன்னா வந்து வேறு எதுவும் மாற்ற முடியல, அந்த இது மட்டும் கிடைச்சா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுது. கீழே இருக்கிறான், டேரெக்டாக ஜம்ப் பண்ணிடுவோம். ஓகே, ரெண்டு பேர் தானே. இந்த பக்கம் ஒருத்தர் கன்று வச்சு நிற்கிறானா, நல்லா வரண்டா. இவன் அப்படியே தள்ளி பேர் ரெண்டு பேர் நிற்கிறானு. ஓகே, இவன் இவனை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இந்தாடா வாங்கிக்கலாம். கண்ணை வச்சா சொல்கிற நீ எட்டி எட்டி உதைக்கணும், வேறு வழி இல்லை. அவ்வளோதான், இதுக்கு மேலே கன் இல்லைன்னு நினைக்கிறேன். பிளட்டு வேறு கம்மியாக தான் இருக்குது, அதனால கொஞ்சம் பார்த்தே வந்து சண்டை போடுவோம். ஓகே, அவனும் முடிஞ்சான், இவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவோம். இல்லை சண்டை இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு, பரவாயில்லையே. ஓகே, அவனுங்க ரெடி ஆகிட்டேன்டா. என்னாச்சு இன்னைக்கு ஒருத்தங்கண்ணா? ஏய், இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, கன் வச்சுக்கோங்க சொல்லுங்களா. எதுவும் பண்ண மாட்டேங்கிறானுங்க, அந்த பக்கம் வெடி பார்த்துருக்கானு. கேக், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கணும்ல எனக்கு. சரி பரவாயில்ல, நானே முடிச்சிட்டேன். அடுத்தது இங்கே 15 மீட்டரில் காட்டுது. 25 எங்கே? ஓகே, அங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். எங்கேயோ சவுண்டு போடுறானுங்களே. வண்டியிலேருந்து சவுண்டு போடுறானுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு யாராச்சும் டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் வந்து ஹாஸ்டேஜை வந்து ரிமூவ் ரெஸ்கியூ பண்ண சொல்லி சொல்கிறாங்க. எங்கே இருக்கான்னு தெரியலையே, மேப்பில் ஃபுல்லாக வந்து எனிமி இருக்கிறது தான் காட்டுது. ஏதோ ஒரு இடம் மிஸ் பண்ணிட்டோம், எங்கேன்னு தெரியல. சரி, இவனுங்களாம் டிஃபீட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா தெரியும். லைட் ஆஃப் பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி சொன்னால் கீழே ஜம்ப் பட்டானா பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் சேஃப் தான். ஓகே, அந்த இடத்துல ஒருத்துக்கிறான். ஸ்னைப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ சைலண்ட் ஆகுனா ஏடா பக்கத்தில் வந்தது கூட பார்க்க முடியாது நீ. அடுத்தது இங்கே இந்த ஹெலிகாப்டர் வேறு சுற்றிட்டே இருக்குது. ஓகே, அதில் ஏதாச்சும் பண்ணுமா என்னன்னு தெரில. ஓகே, எது வந்து ஆப்ஷன் எதுவும் வரல. இங்கே கீழே தான் எதோ ஒன்று பண்ணணும். ஸ்னைப்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். இங்கே வந்துக்கிறோம், கரெக்டாக ஜம்ப் பண்ணுவோம். ஓகே, மிஸ் பண்ணிட்டோம். எங்கே மாறி வந்துட்டோமே, இங்கேருந்து பார்த்தா தெரிய மாட்டேங்கிறான். அனையமாக இந்த டவர் தான் நினைக்கிறேன். எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே தான் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்னைப்பர்ஸ் வந்து நம்ம முடிச்சுட்ருவோம். இந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடும். ஓகே, கீழே கரெக்ட் அவரில் தான் நினைக்கிறேன். நான் இங்கேருந்து பார்த்தா யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்க. வேற எங்கேயோ வந்து மாட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இன்னும் ரெஸ்கியூ காட்டிகிட்டு இருக்குது. இங்கே ஆளுங்கதான் இருக்கிறாங்க. மாற்றி கீழே ஜம்ப் பண்ணிட்டேன். இவனுங்க எது கவனிக்கலை, அதனால் வந்து அவனுங்களாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடும். அதில் பார்த்துட்டா வேணாம். இவன் தான் இது பண்ணி கொடுத்தது, காட்டி கொடுத்தது. ஓகே, ஸ்மோக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மோக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆப்ஷனில் வந்து காட்டவே இல்லை. ஒன்று மட்டும்தான் சைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். இவனுங்க வேறு எங்கே இருக்கானு இவனுங்களாம் ஃபஸ்ட்டு முடிச்சு விடுவோம். ஓகே, இன்னும் அந்த ஹாஸ்டேஜஸ் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியல நம்மளுக்கு. இந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அங்கே ஒருத்தங்கிறான். ஓகே, ஸ்டெப்ஸில் ஒருத்தன் ஏறிட்டே இருக்கிறான். இவன் மேலே ஜம்ப் பண்ணுவோம், வாங்கிக்கிறான். ஓகே, அவ்வளோ தான் இவன் முடித்தான். அடுத்தது அங்கே ஒருத்தக்கிறானா. ஓகே, இங்கே யாரும் இல்லை. இங்கே ஒருத்தக்கிறானா, அங்கே என்ன பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்துட்டான். கீழே விழுந்துடும் நினச்சேன். வாங்கிக்கிறா, கண்ணை வச்சு விளையாடக்கூடாது சரியா. அவ்வளோதான் இப்போ முடிஞ்சான். அடுத்தது இங்கே ஒருத்தக்கிறான், நீ வாடா இங்கே. இந்த பக்கம் ஆள் இருக்கிற, அந்த பக்கம் யாரை பார்த்துட்டு இருந்தேன்னு தெரியல. வேறு ஓகே, வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் வந்து ஹாஸ்டேஜை பற்றி தான் காட்டிகிட்டு இருக்குது. ஓகே, அந்த கீழே போய் அந்த இதை வந்து ஏதாச்சும் பண்ண முடியும்னு போய் பார்ப்போம். இங்கே இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டன் சார்ஜர் வந்து செட் பண்ணும், அதாவது அந்த வெளியே இருக்கிற மிஷினில் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு. வேறு இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஒருத்தன் வரான். ஏடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ஓகே, இப்போ முடித்தான். வேறு எங்கடா இருக்கிறீங்க, வேறு எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஓகே, இங்கே ஒரு மிஷின் இருக்குது, இதையும் போய் ஸ்டன் கன் வந்து ஆன் பண்ணி விட்டு வந்துடுவோம். ஓகே, இது வந்து இது பண்ணியாச்சு, சார்ஜர் வச்சாச்சு. அடுத்தது எங்கே போகணும்? ஓகே, இந்த இடத்துல எதுவுமே காட்டலை. மேலே இருக்கிற ஸ்னைப்பர்ஸ், ஓகே ஸ்னைப்பரும் எதுவும் காட்டலை. என்ன பண்ணணும் அப்படியே சுற்றி பார்ப்போம். ஓகே, உள்ளே வந்துட்டோமா, வெளியே வருவான்னு நினச்சேன். உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். ஓகே, இது கீழே இறங்கிட்டே
வெளியே போய் பார்ப்போம், எங்கே போகணும், இந்த மிஷின் ஓரமாக போயிடும், என்னாச்சு. ஓகே, அந்த ஓரத்தில் போனால அந்த மாதிரி கட்டுதா, இருக்கிற எதுவுமே கட்டல. ஓகே, சுற்றுச்சு நம்மளே. ஓகே, இந்த மிஷினை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம அந்த ஸ்டன் சார்ஜரை வந்து வச்சுட்டு வந்தோம். ஓகே, அது எதுவும் ஆகலைண்ணா, அப்படி எதாகுது, எங்கே காட்டுது, சைடில் காட்டுது. ஓகே, இந்த மிஷினை காட்டுதா இல்லை வந்து வேறு காட்டுதான்னு தெரியல. அப்படியே மேலே ஏறுவோம், இல்லை ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. எங்கிருந்து பார்த்தா தெரியும் யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு. ஓகே, அந்த இது டாட் காமிக்கிற இடத்துக்கு வந்து போவோம், எங்கேயாச்சும் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் ஆள், இதுக்குள்ளே இருக்கானுங்களான்னு பார்த்துட்டு வரும். ஓகே, இங்கே இருக்கிறானுங்க, இவனுங்களாம் முடிச்சு விட்டு பக்கத்தில் ஏதோ பொட்டி இருக்குது, அது என்னன்னு பார்த்துருவோம். இது வேற கற்றுதே, எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்துடுறப்பறானு. இந்த கேமராவில் மாட்டி சவுண்டு வந்துடுச்சு. ஓகே, அலாரம் சிஸ்டம், இதை டிசேபிள் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லையா. ஓகே, அவ்வளோதானா, யாரும் வரலன்னு நினைக்கிறேன், ஏதோ ரிவார்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக் கலெக்டபிள் மேப்பா, ஏதோ ஒரு மேப் கிடச்சிருக்குது. ஓகே, மாற்றி நம்ம இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து மித்த பொருள்லாம் கிடச்சிருக்கும் போல். வேறு என்ன பண்ணணும்? ஓகே, இது வந்து இப்போயும் வந்து செலக்ட் ஆகலை, ஆனால் கிடச்சிருக்குது, அதை எப்படி பண்ணுங்கிறத அப்புறம் பார்த்துக்குவோம். ஏதாச்சும் வந்து செட்டிங்ஸில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஷாப்பில் இது, ஷாப்பில் இது அப்புறம் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இங்கே நம்ம ஆளுங்க தான் இருக்கிறானுங்க. ஓகே, அங்கே போவோம். இவனுங்க எங்கேயே நிற்கிறானுங்க, டே அந்த கும்பிட்றான், அந்த ஜம்ப் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, அங்கேயே நின்றுட்டு. ஓ, இங்கே ஒருத்தக்கிறான். ஓகே, இவனை வந்து காப்பாற்றிருந்தா அப்படின்னா இப்பயே முடிச்சிருக்குமா. பரவாயில்ல, நீ வந்து அடிபட்டியா, லிட்டில் கொஞ்சம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். அவங்க வந்து ஹார்ட்வேர்க்காக வந்திருக்காங்க, அது மூலமாக வந்து ட்ரக்கில் இது பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. நீ வந்து பேட்டரிக்கு வந்து ரெடி ஆகிட்டியா, நான் வந்து பவர் சப்ளை வந்து கட் பண்ண போகிறேன். ஜென்ரேட்டர் வந்து இப்போ ஸ்மால் பில்டிங்கில் இருக்குதாம்மா, நம்ம வந்து மெயின் சுவிட்சுக்கான ஒயரை வந்து ரீச் இது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கான். உங்கள் ஆளுங்க வந்து சண்டை போடுவாங்களா, நான் வந்து உன்னோட லீடை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே, இது இவன் தான் அந்த பிளேக்கு, இவனை காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். ஓகே, கீழே வந்து யாரும் இல்லை, நம்ம முக்கால்வாசி சண்டை போட்டு முடிச்சாச்சு. இந்த வண்டியில் போகிறவங்க மட்டும் என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து தெளிவாக காட்டுது, இவனை மட்டும் இது பண்ணியிருந்தேன் அப்படின்னா எங்கே போகணும் அப்படிங்கிறது வந்து அப்போயே காட்டியிருக்கும். பரவாயில்ல, ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தது நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப் தான். இங்கே என்ன பண்ணுற, இங்கே அவனை சுட்டுட்டான்டா. ஓகே, இங்கே மேலேயா, இந்த வரேன் வரேன். கீழே இருக்கிற போது கரெக்டாக சுட்ட, பக்கத்தில் வந்தால் ஆளே கவனிக்க மாட்டேங்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த பக்கம், இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் தான் போகணும், முன்னாடி பக்கம் தான் போகணும், என்னங்கன்னு பார்த்துட்டு வந்துடும். ஒருத்தக்கிறான், ஓகே மேலே ஜம்ப் பண்ண முடியுமா, ஓகே ஆப்ஷன் வருது, நான் வரல. ஓகே, ஜம்ப் பண்ண மாட்டேன்ட்டான் அவன், இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட மட்டும்னால. இந்த வரண்டா வரண்டா, இவனுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, இவனுக்கு முடிச்சு விட்டா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். போ, வந்தோம், பவர் சப்ளை வந்து கட் பண்ணுவோம், அதுக்காக வந்திருக்கோம். இங்கே பவர் சப்ளை காணும், ஓகே முடிஞ்சானுங்க. இந்த பக்கம் இருக்கா, ஓகே இல்லை, இது மாதிரி கொடுத்துட்டானுங்க பாஸ்வேர்டு மாதிரி. ஓகே, இது வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணும் டைம் முடியாததுக்குள்ள. இது இல்லை,
ஓகே, மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுவோம். நம்ம வந்து மேலே 100 காயின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இருந்தாலும் நம்மளே வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சா? ஓகே, கீழே இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, எல்லா இடத்துலையும் வந்து பவர் வந்து கட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம போய் அங்கே இருக்கிற ஆளுங்க கூட சண்டை பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ராய் த மிலிட்ரி எக்யூப்மெண்ட், எக்யூப்மெண்ட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவோம். ஓகே, நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனோம், அந்த பிளேக்கை தேடிட்டு அந்த இடத்துல வந்து இருக்குது. ஓகே, ஸ்னைப்பர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? இல்லை. நம்ம வந்து அந்த ஹெலிகாப்டர் இதெல்லாம் பார்த்தோமே, அந்த இடத்துல போய் டிஸ்ட்ராய் பண்ணும், ஆனால் யாருமே இல்லையே. ஓகே, அங்கே நம்மளுக்கு நினைக்கிறது. ஆமாம், நம்மளு தான். ஓகே, சண்டை நடக்குது, காப்பாத்தணுமா? போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, அவனுங்களை டிஃபீட் பண்ணிட்டானுங்க, பரவாயில்லையே. ரிவார்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த ட்ரிப்பு என்ன கிடைக்குது? ஸ்மோக் பம். ஆனால் யூஸ் பண்ணுறது தான் எப்படின்னு தெரியல. ஓகே, அதை வந்து அப்புறம் பார்த்துக்குவோம். இன்னும் வரல அந்த சிக்னல் மாற்றுறதுக்கு. இப்போ வந்து எங்கே டார்கெட் காட்டுதோ அந்த இடத்துக்கு போவோம். ஓகே, கவனிக்கலாமே. இங்கே யாழே மாறி போயிட்டாங்க. நீ வாக்கிங் போயிட்டுருக்குற, யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாமல். ஓகே, இப்போ முடிஞ்சான். அடுத்தது எனக்கு ஒரு வண்டியில் போகிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி சர்ப்ரைஸ் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இங்கே பார்த்துடா, இந்த இங்கே இருக்கியா? ஓகே, இவனை முடிச்சுவிட்டு இவன் மட்டும்தான் இருக்கிறான் மேலே. இன்னொருத்த இங்கே இருக்கு, பார்த்துட்டாடா. ஓகே, இங்கே இருக்கிறான். மாற்றி கீழே ஜம்ப் பண்ணிட்டோம். ஓகே, அவன் மேலே இருக்கட்டும், நம்ம கீழே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடைசியில் வந்து காட்டியிருப்பாங்க இந்த இடத்த. ஸ்டெப்ஸில் ரெண்டு பேரா? ஓகே, நார்மலாக வந்து சண்டை போடுங்க, கன் எடுத்துட்டு வராதிங்க, பிளட் வேற கம்மியாகுது. அடுத்தது ஸ்டன் சார்ஜர் வந்து வச்சாச்சு. வெளியே நிற்கிறானுங்களா? இந்த மிஷின்ல வந்து டிசேபிள் ஆயிருச்சு, அதனால நம்ம வந்து தைரியமா சண்டை போடலாம் முன்னாடி வந்து. ஏன்னா அது வேற பாதி பிளட் கம்மி பண்ணி விட்டுரும், இவனுக்கு கூட சண்டை போடுறது இல்லாம. எல்லாத்தையும் வந்து டிஃபிட் பண்ணால் மட்டும்தான் வந்து எதுவும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த உள்ள ஆள் இருக்குங்களா? ஓகே, மேலே ஒருத்தர் நம்மளே சுட்டானே, அவன் இருக்கிறான், வாடகை. ஓகே, நம்மளே போயிடும். ஓகே, வேற யார் இருக்கிறீங்க? வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே மார்க் காட்டுதுன்னு போய் பார்ப்போம். இந்த இடத்துல காட்டுது. ஓகே, வெப்பன் இது, என்ன பண்ணுறான்? க்ளோஸ் பண்ணி வச்சிட்டான். பாம் வச்சாச்சா? ஓகே, இந்த ஸ்டன்னு வந்து
வெடிக்கும்போது அது வந்து வெடிச்சிடும். அதுக்காக வந்து பாம் வச்சு செட் பண்ணுறான். ஓகே, இதுக்குள்ளே வைக்கலாம்னா பரவாயில்ல. மொத்தமாக வந்து இந்த இடத்துல பிளாஸ்ட் ஆயிடுன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடம் காட்டுது, அதையும் போய் பார்த்துட்டு வந்துடும். இங்கே இருந்தானா இல்லை? திடீர்னு வந்துட்டாவே போனா. ஓகே, கன்னு வச்சுட்டு ஒருத்தங்கிறான். ஓகே, இது என்ன, இன்னொருத்தர் யாரோ வந்து கூப்பிட்றானே. ஓகே, அது என்ன, சைடு மிஷினா மின் மிஷினும் தெரியல. பட் இவங்க எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு அந்த இடத்த போய் பார்ப்போம். கட்டும் கம்மியாகுது, அதனால் மேலே போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கும். ஒருத்தந்தான் இருக்கிறான், அவ்வளோதான், மேலே ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். இன்னொருத்தங்கிறான், இவன் இங்கேருந்து வரான். ஜீப்புக்கு அந்த பக்கம் லேசர் வருது. அடுத்தது எங்க இருக்க, இது அந்த பக்கம் இருந்து சொல்றானே, அங்கிருந்து இவ்வளவு தெரியுதா? இந்த பக்கமா அந்த பக்கமா? ஃபர்ஸ்ட் ஓரமாக போய் நிற்போம். பிளட்டை முடிச்சு விட்டான், இருந்த கொஞ்சம் பிளட்டையும் வந்து முடிச்சு விட்டான். ஓகே, இவனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், எந்த பக்கம் இருக்கான். இங்கே நிற்கிற மாதிரி தெரியலையே. அப்போ வந்து அந்த சைடு தான் இங்கே இருந்து பார்த்தா தெரியும். இந்த அங்கே இருக்கணும், இந்த வரண்டா எங்கே இருக்கேன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போக போகிறேன். இது ரெண்டு பக்கம் லேசர் அடித்தா எனக்கு இப்படி தெரியும். இந்த வர மேலே அவ்வளோதான் முடிச்சான். வேற கீழே தான் காட்டுது, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடும். ஓகே, ஆள் இருக்கானா மேலே? இங்கே என்ன பண்ற சைலண்டா? கீழே விழுந்துருவான்னு நினைக்கிறேன். நம்ம தான் விழுந்தோம், அவ்வளோதானா? என்ன அந்த பக்கம் இருந்துக்கிறானா? கேஸ் சார்ஜர் வைக்க முடியுமா? எந்த ஆப்ஷனும் வரல. ஓகே, மேலே இருக்கிறவனை மட்டும் போய் டிஃபீட் பண்ணிட்டேன். வேறு யாரும் நினைக்கல, லாஸ்ட் டைம் தான். ஏன்னா வந்து காட்டில் வேறு யாரையும் ஓகே முடிஞ்சான். அடுத்தது கீழே மார்க் காட்டுது. இது வந்து பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பாம் வைக்கிறதா வச்சாச்சு. அடுத்தது ஓகே, மிலிட்ரி வெஹிக்கிள் நினைக்கிறேன். இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வச்சுருந்த வெஹிக்கிள் இது. எல்லாத்தையும் வந்து பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ண போகிறப்போ இந்த இடத்துல ஒன்றுக்குதா? ஓகே, வச்சாச்சு. வேற இங்கே ஒரு ஹெலிகாப்டர், இதில் வைக்கல அந்த பக்கம். ஸோ யார் வந்து உள்ளே இல்லை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போய்க்குவோம், ஏன்னா பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் டேமேஜ் ஆயிரும். ஓகே, அதுதான் வந்து சொல்கிறேன். இந்த ட்ரக் ஃபுல்லாக வந்து தேவையான புல்லட்டு இதெல்லாம் வந்து இருக்குதாம்மா, வெடி மருந்து இது எல்லாமே. அதனால எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறோம். இந்த இடமே இதாகிடுச்சு, ஆனால் அந்த இடத்துக்கு ஒன்றாகலை. என்ன நடந்துட்டுருக்குது கீழே? எங்கே எல்லோரும்? ஹெலிகாப்டரில் பேசிகிட்டு இருக்கிறான். ப்ராக்ரஸ் சேவ்டு. லீடு மெர்ச்சன்ட்ரி வந்து அப்படி டிஃபிட் பண்ணுவோமா? ஓகே, நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறானு. இவனுக்கு எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் டிஃபீட் பண்ணுமா? ஓகே,
கீழே இத்தனை ஆளுங்க வர்றாங்க. இவனுக்கு எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க கூட சண்டை பண்ணும். ஓகே, கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோ. மறுபடியும் அதை சொல்கிறேன், மேலே வா அப்படிங்கிறான். இந்த வரேன், அது கூட இத்தனை பேர் இருக்கிறேன், மேலே வா வாங்குற. திருப்பி கீழே ஆள் அனுப்பிட்டே இருக்கிறேன். ஃப்ளட்டுக்கு சீக்கிரம் முடிஞ்சிட போகுது. நில்லு, வந்துட்டே தான் இருக்கிறானுங்க. இல்லை, அவனுக்கு தான் திரும்பி திரும்பி வரானுங்களா? ஓகே, இப்போ மட்டும்தான் மிச்சகம். போன தகவல் மறுபடியுமா? இங்கே காணும். ஓகே, கீழே வந்துட்டான் அவன் தான் நினைக்கிறது. இது வந்து கொடுத்துருக்கேன், பிளட் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. நான் போய் வந்தான். ஃபஸ்ட்டு இவனை முடிச்சுடுவோம். முடிச்சிட்டானா? ஒரு டைம் இது பண்ண வந்து பிளட் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே காட்டுது. அந்த ஓரத்தில் போனால் வந்து நம்ம மாட்டிக்கிறோம். இது அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான். அதே தான், எதுக்கு இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே ஓரத்துலேயே வச்சு இந்த அவனை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தான் நடக்குதே. அந்த கார்னர் கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளை ஈஸியாக அடிச்சிட்றாங்க. நம்ம கொஞ்சம் ஓரமாக போவோம். இது முடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து சண்டை போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, பிளட் வந்து இது கொஞ்சம் தான் இருக்குது. மேலே வா வாங்கிற நீயே கிடச்சானா? சொல்கிறதுக்குள்ள அடிச்சிட்ற நீ. இந்த கொஞ்சம் தான், கொஞ்சம் தான், வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து பிளட்டு வந்து கம்மி ஆகலை. ஓகே, இல்லை ரெண்டே ரெண்டு டைம் அடித்தா போதும், டிஃபீட் ஆயிடுவான். ஓகே, முடித்தான், அவ்வளோதான். மீட் வித் பிளேக்கா? பிளேக்கை போய் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இவன் தான் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்திருப்பான் போல். அதனால தான் வந்து அவனோட ஃபைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பிளேக் கூட போய் பேசிட்டு இவனுக்கு இங்கே தான் நின்றுருக்கானுங்க. மேலே வந்து கொஞ்சம் சண்டை போட்ட நல்லா இருக்குமே. உங்களோட ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் பேட்மேன். என்னோட ஆளுங்க எல்லாமே வந்து ஷார்ட் ரேஞ்ச் கேமிங் டிவைஸ் வந்து ஃபிட் பண்ணிக்கங்களேம்மா. வேனி என்டர்பிரைஸில் டெவலப் பண்ணது கார்டன்ட்டை வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்து கார்டன்ட்டை வந்து திரும்பி போகிறோம். நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து டச்சில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து காப்பாற்றுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, நம்ம வந்து மிஷினை வந்து முடித்தாச்சு. அடுத்தது என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஏதோ வந்து டிஸ்கை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அனைமா நம்ம வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். காத்தம் சிட்டிக்கு மறுபடியும் வந்திருக்கோமா? ஓகே, கிராப்பிள் கன் வந்து எனிமீஸை வந்து டிஸ்டன்ஸ் எனிமீஸை வந்து நம்ம பக்கத்தில் கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹிண்டி வந்து பார்த்து வச்சுக்குவோம். என்ன ஒன்றுமே காணும். லூசியஸ் ஆஃபீஸர் பிளேக் வந்து டேட்டா டிரைவ் வந்து பேனிமெண்ட் வந்து காப்பாற்றிருக்கேன். இப்போ அந்த டிரைவ் எங்கே? நான் வந்து கம்ப்யூட்டருக்கு தான் அங்கே வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப பாதுகாப்பு வேணும். ஓகே, வேனி இன்டர்நெட்டுக்கு வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக. ஓகே, பேட் கேவுக்கு வந்து போக சொல்லியிருக்காங்க. நம்மளோட இடத்துக்கு தான். நீ எங்கே தடவை வர திடீர்னு? சம்மதம் இல்லை வந்து அடிவங்கிற. ஓகே, எங்கே? பேட் சிம்பிள் போட்டிருக்க இடத்துக்கு போகணும். ஓடியே போயிடுவோம். இவ்வளோ பேர் வரானுங்க. ஓகே, ரோட்டில் நடந்து போனோம் அப்படின்னா பேனியோட ஆட்கள் வந்து இருப்பாங்க போல். இருக்கிறவங்கள வந்து சண்டை போட்ட அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதை வச்சு ஏதாச்சும் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எதுவுமே வாங்கல. ஓகே, ஷாப்பில் போய் எத்தனை பேர் தான் வராங்கன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து மேலே போயிடுவோம். இதுக்கு மேலே வந்து பறந்து போனதான் ஆகும், ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும் போல். ஓகே, டிஃப்யூஸ் த பாம்ப்.
பேனி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறத வந்து டிஃபியூஸ் பண்ண சொல்கிறான். ஓகே, இது வந்து சைடு மிஷன் நினைக்கிறேன், ஏன்னா வந்து நம்மளை வந்து இதுக்கு தான் வந்து போக சொல்லியிருந்தாங்க கேவுக்கு. இது இது இவன் வந்து தனியாக ஒரு மிஷின் கொடுக்குறான். இது வந்து சைடு மிஷன், நம்ம வந்து வேணும் பண்ணணும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா விட்டுட்டு போயிடலாம். ஓகே, எஸ் இருக்கிற ரெண்டு பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணிட்டு போயிடும். யாருமே இல்லை. ஓகே, இதை வந்து டிஃப்யூஸ் பண்ணியாச்சு. வேறு இன்னும் பக்கத்தில் காட்டுது. இது பில்டிங் மேலே தான் இருக்குது. ஓகே, இது மேலே தான் நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம். இல்லை, பக்கத்தில் இருக்குதுன்னு தெரியல, ஆனால் வந்து இந்த இடத்துல தான் காட்டுது. இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை, அப்போ இப்படி தான் ஏறியணும். இன்னுமா முடியல. ஓகே, மேலே வந்தாச்சு. ஓகே, நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேர் நிற்கிறானுங்க. பேட்மேன் இங்கே வந்தாச்சு, பாம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணுங்க அப்படிங்கிறான். இது வேறையா? ஓகே, அவங்க கண்ணில் படாமல் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸ்லோவாக வர ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியலை, அதனால் டைரெக்டாக அவனுங்களெல்லாம் முடிச்சு விட்டு செட் பண்ணிட்டானுங்க. ஓகே, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து செகண்ட் சொல்லிகிட்டு இருக்குது, அதுக்குள்ளே இவனுங்க எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிவிட்டு இவன் தான் பண்ணுற வரையா? டே, என்னடா உனக்கு அவசரம்? ஒருத்தன் தான் இருந்தால் அதுங்களும் மூணு பேர் வந்துட்டிங்களா? செகண்ட்ஸ் போயிட்டுருக்குது, சீக்கிரம் சீக்கிரமாக வந்து போங்க. ஓகே, பிளட்டும் கம்மியாக தான் இருக்குது, என்னென்ன புந்து இல்லை. ஓகே, இவன் முடிஞ்சான். அடுத்தது போன தோக்கம். ஓகே, இவனும் முடித்தான். ஓகே, ஃபஸ்ட்டு பாம்பை வந்து டிஃபியூஸ் பண்ணும். இது வேறையா? ஏற்கனவே செகண்ட் சொல்லிட்டு இருக்குது, இதில் வேறு லாக் வேறு போட்டு வச்சுருக்கீங்க. இது செட் ஆகாது, இது இப்படி வரணுமா? ஓகே, இது இது கரெக்டாகும், இதை மட்டும் கரெக்டாக திருப்பா போதும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே என்ன போலீஸ் இது வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போலீஸ் ஃபைல்ஸ். ஓகே, எங்கே காட்டுது? இன்னொரு C4 வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, பாம்பில் எங்கே வச்சுருக்காங்கன்னு. ஓகே, ஒவ்வொரு இடமா போய் பார்ப்போம். ஓகே, இதுக்கே பிளட் இறங்கிடுச்சா? ஓகே, கீழே வந்து அந்த பேரல் இருக்குது, அதேமா அந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து லொக்கேஷன் காட்டலையே. ஓகே, அந்த பக்கம் போய் பார்ப்போம், ஏன்னா கீழே இருக்கிற மார்க்கில் வந்து அந்த பாம் இருக்கிற மாதிரி காட்டல. ஓகே, கீழே தான் ஆள் இருக்கானுங்க, அவனுக்கு தான் நினைக்கிறேன், போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ வந்து பேரல் வந்து அந்த மேலே இருக்கிற பேரல் தான், கீழே வேறு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, உள்ளே ஜம்ப் பண்ணிட்டோமா? அவனுக்கு உள்ளே வர மாட்டானுங்க, நம்ம தான் வெளியே போய் சண்டை போடணும். ஓகே, வந்தாச்சு மேலே, மறுபடியும் ஜம்ப் பண்ணும், கரெக்டாக மேலே ஜம்ப் பண்ணிடும் மறுபடியுமா? ஓகே, ஓரத்தில் ஜம்ப் பண்ணலாம், உள்ளே வந்துடுறோம், பேசாமல் இறங்கி நடந்து வந்துட்டோமா? வேறு வழியில் இப்படி தான் இறங்கியாகணும். வாடா வாடா வாடா. ஓகே, உங்களை மட்டும் முடிச்சுட்டு இருக்க டிஃப்யூஸ் பண்ணிவிட்டு கேவுக்கு வந்து போகணும். அவன் வேறு அங்கே ஒரு மிஷின் கொடுத்துருக்கேன், இதில் வேறு நீங்கள் சைடு மிஷினில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க. இந்த கேவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இது வந்து சைடு மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா வந்து நம்ம
பண்ணலாம். கார்டன் சொல்கிற எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சைடு மிஷினாக தான் இருக்குது. ஸோ பேனியோட ஆட்களை வந்து இங்கே இருக்கிற பாம் எல்லாத்தையும் வந்து டிஃபியூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து வெஹிக்கிள் வந்து இது பண்ணுறது எல்லாமே வந்து சைடு மிஷின்லேருந்து வருது. அதனால் நம்ம வந்து இதை மட்டும் முடிச்சுட்டு எல்லாமே டிஃப்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு போயிடுவோம், நம்மளோட இடத்துக்கு போயிடுவோம் மெயின் மிஷினுக்கு. இவனுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கிறானுங்க, போட தோ. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சோம். வேறு எங்கே? ஓகே காயின்ஸ் இங்கே இருக்குது, இன்னும் ஒன்றே ஒன்று தான் காட்டுது, அதையும் வந்து பார்த்துட்டு வந்துடும். ஆளுங்க இருக்காங்களா? யாருமே இல்லையே. ஓகே இந்த இடத்துல இருக்கிறானுங்களா? யோடா ஓகே ரெண்டு பேர் தான் இருந்தானு, மூணு பேர் ஆயிட்டானு. ஓகே இப்படி இருந்தாலும் நம்ம சண்டை போட போனோம்னா மூணு பேர் வந்துடுறாங்க. ஓகே இவங்களாம் வந்து டக் டக்குன்னு முடிச்சுட்ருவோம். இவனுக்கு மூணு பேர் மட்டும்தான் நினைக்கிறேன், வேற யாரும் இல்லை. ஓகே அவ்வளோதான். ஓகே இந்த மிஷினை வந்து முடிச்சுது, நம்ம வந்து அடுத்தது இதுக்கு போவோம், பேட் கேவுக்கு வந்து போவோம். ஓகே அதான் தேடி வந்து தான் வந்து இவனுங்கிட்ட வந்து மாட்டிக்கிறோம். ஓகே இந்த சைலண்ட்டாக வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஜம்ப் பண்ணுறது இது எல்லாம் ஓகே. கேமோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைலண்ட்டாக வந்து கீழே இது பண்ணி வந்து க்ரௌச் பண்ணி வந்து இது பண்ணுவான், அந்த மாதிரி ஆப்ஷன் வரவே மாட்டேங்குது. ஓகே இது ஏதாச்சும் பட்டன் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல, ஓடுறதுக்கு மட்டும்தான் இந்த இது ரைட் சைடில் இருக்குது. அங்கே ஒருத்தன் ஓடி போகிறான். ஓகே நம்ம வந்து பறந்து போயிடுவோம் அதுக்கு மேலே. ஓகே இந்த பில்டிங்க்கு அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு ரவுண்டு சுற்றியே போவோம். ஓகே இந்த சீக்ரெட் பிளேஸ் வந்து கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே நம்ம வந்து ஓடியே போயிடுவோம், ஏன்னா பறந்து போனோம் அப்படின்னா கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, பக்கத்தால் தான் இருக்குது. ஓகே இங்கே ஏதோ லைட் எரியுது, அந்த இடம் தான் நினைக்கிறேன். வந்தது வந்துட்டு ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு போகே, பாயிண்ட்ஸ் தரல. அடுத்தது ஓகே வந்தாச்சு, பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பில்டிங்க்கு அந்த பக்கம் போகணும், இந்த மேப்பில் பார்த்தா வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் போயிட்டே தான் இருக்கிற மாதிரி மாதிரி. ஓகே வந்தாச்சா? ஓகே அந்த இடம் தான் நினைக்கிறேன், கீழே வந்து அந்த மார்க் காட்டுற இடம். டிசேபிள் பேனியோட வெஹிக்கிளை வந்து டிசேபிள் பண்ணுவோமோ பக்கத்தில் இருக்கிறத. ஓகே எங்கே இருக்குது? ஓகே அது வந்து சைடு மிஷின் தான் நினைக்கிறேன், அதனால் நம்ம அதை விட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிடும். இந்த இடத்துக்கு போனால் தெரிஞ்சிடும் நம்ம இடத்துக்கு போகிறதுக்கான வழி. ஓகே லீவிங். ஓகே சீக்ரெட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஏதோ ஸ்டோரியா? ஓகே ஆல்ஃப்ரெட்டுக்கும் ப்ரூஸுக்கும் நடக்கிறது இது வந்து நினைக்கிறேன். ஓகே ஆல்ஃப்ரெட் வந்து ஒரு திருடனுக்காக நீங்கள் வந்து இந்த மறுபடியும் வந்து உங்கள் உயிரை வந்து பணைய வைக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லிடுறேன்,
நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேட்மேன் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து எனக்கு பையன் மாதிரி, அதனால் உங்களை வந்து நான் இழக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து ஆல்பர்ட்னு சொல்கிறாரு. பீப்புள் வந்து அவங்களோட வேலையில் வந்து பீப்புள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் இழக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நான் ஆல்பர்ட் இந்த உள்ளே வந்தோடனே வந்து ஆல்பர்ட்டை பற்றி ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து ஏதோ ஒரு என்கிரிப்ஷன் இருக்குதாமா, அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு ஏதாச்சும் கிடச்சிது அப்படின்னு நான் வந்து உனக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த டைமில் வந்து நீ விஆர் இதில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு கம்ப்யூட்டர் வந்து அக்சஸ் பண்ண அப்படின்னு நம்ம வந்து விஆர் ட்ரைனிங் வந்து எடுக்கலாமாம்மா. ரொம்ப நன்றி லூசியஸ். எந்த கம்ப்யூட்டர் ஓகே தானா? விஆர் ட்ரைனிங் மாடியூல் அரைவ். ஓகே ஓகே, சண்டை போடுறதுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கும். கீழே இருக்கிறானா? இது தேவையா? ஓகே, அவன் வந்து டேட்டா வந்து என்கிரிப்ஷன் பண்ணுற டீக்ரிப்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேறு வேலை இல்லை, அதனால் இது வந்து விஆர் ட்ரைனிங் வந்து பண்ணிட்டுருக்குறோம். இது வந்து எல்லாமே வந்து உண்மையான ஆளுங்கள்ல சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சாமல் டிஃபிகல்ட்டி வந்து மாற்றி மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணுறாங்களாமா? ஓகே, இந்த மெயின் சிஸ்டம் எங்கே இருக்குன்னு தெரியல, இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வெளியே போகலாம். வேறு ஏதாச்சும் சைடு மிஷின் இருந்தால் கூட பார்க்கலாம். இது வந்து சும்மா ஜஸ்ட் ட்ரைனிங்க்காக அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த சைடில் இருக்கிற இதை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணும், சிஸ்டத்தில் போய் ஆஃப் பண்ணும் அப்படின்னா சரியாயிடும். ஃபஸ்ட்டு இவனுங்களை முடிச்சுட்டு போயிடும். இவனுங்க அப்படி பின்னாடி துரத்திட்டு வந்துட போகிறானு. ஓகே, முடிந்தது. சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆனவன் டிஃபிகல்ட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ஓகே, மேலே தான் எங்கேயாச்சும் வழி இருக்குன்னு நினைக்கிறேன் சிஸ்டத்துக்கு. கீழே ஆள் இருக்கிறது காட்டுது. இந்த இடமா? டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் அப்படின்னாங்க, ஒரே ஒரு இடத்த வரான். ஓ, இவனுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து தாக்கு பிடிப்பானுங்க போல. வந்துட்டான் வந்துட்டான், சொன்னோடனே வந்துட்டான். ஸோ இவனுங்களை வச்சு நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்தெந்த ஆளுங்க எந்தெந்த டிஃபிகல்ட்டியில் வராங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். குரோபர் வச்சுக்க எல்லாமே கொஞ்சம் அதிகமாக டிஃபிகல்ட்டி தாங்கிறானு. ஓகே, அடுத்த ஆளுங்க வரத்துக்குள்ளே இந்த அங்கே இருக்கிறான். ஓகே, ஃபஸ்ட்டு போய் இந்த சிஸ்டத்தை வந்து ஆஃப் பண்ணும். ஆஃப் பண்ணிட்டு நம்ம வெளியே போவோம். இது லைட்டா? அடுத்தது இங்கே கிரெடிட் பாயிண்ட் இருக்குது, இதையும் போய் எடுத்துக்குவோம். ஓகே, இந்த லைட் ஏரியர் இடத்துல தான் வந்து சிஸ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் மேலே போய் பார்த்துட்டு வந்துடும். ஓகே, இங்கே தான் இருக்குது, இது ஆஃப் பண்ணால் போதும். ஓகே, வந்தாச்சு. விஆர் ட்ரைனிங் மோடு மறுபடியுமா? ஓகே, மறுபடியும் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நான் எதுவுமே பண்ணலையே. ஓகே, மறுபடியும் வந்து அந்த இதை கண்டுபிடிச்சி மேலே போகணும், இல்லை வந்து வேறு இடத்துக்கு மாறி வந்துட்டோம் அப்படின்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு சேலஞ்ச். ஓகே, அதே தான் சொல்லுது, ஆளுங்க மாறி வர வரும்போது இதாகிட்டு இருக்குது. ஓகே, இங்கே ஒரு வழி போகுது, இந்த பக்கம் வழி இல்லையா? இவனுங்க வேற. இவனும் கூட சண்டை போட்டு நம்மளுக்கு பிளட்டு பாதி போயிடும் போல. ஓகே, மேலே வந்தாச்சு. எங்கே அந்த பட்டன் வச்சுருக்கீங்க? இந்த இடத்துல தகுது. ஓகே, மறுபடியும் வந்து உள்ளே போகாமல் இருந்தால் சரி. ஓகே, உள்ளே போகல, அடுத்தது நம்ம வெளியே போவோம். ஓகே, மறுபடியும் ஒரு கட்சினா?
இந்த பக்கம் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, இது இங்கே ஆக்டிவேட் ஆகிருக்குது. ஓகே, வெளியே போகிறதுக்கு தான் வழியா? காத்தம் சிட்டி வெளியே வரத்துக்கு வந்து அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சு தான் வந்து வெளியே வர முடிய மாட்டேங்குது. என வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போனோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அதனால் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சீக்ரெட்டாக தான் வச்சுருப்பாங்க. ப்ரூஸ், நான் வந்து அந்த டேட்டா வந்து டீக்ரிப்ட் பண்ணதில் ஒரு சில விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? இப்போதைக்கு வந்து இந்த லொக்கேஷன், பாமோட லொக்கேஷனை வந்து இது பண்ணியிருக்காங்களா, கண்டுபிடிச்சிருக்கானாமா, நம்ம இன்சூரன்ஸ் பாலிசிக்கு அகைன்ஸ்டாக வந்து செஞ்சுருக்கானாமா வேனி என்டர்பிரைசஸில். ஸோ நம்மகிட்ட வந்து அதோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது, அப்போ வந்து அதை நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த பாம் வந்து யாருனால வேணால் ஆக்டிவேட் பண்ண முடியும், அதை வந்து ரிமோட் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுறது, அவங்களோட ஆட்கள் மூலமாகவும் வந்து அவன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கான் அப்படின்ட்டு இருக்கான். ரெசிடென்சி ஏரியாவில் வந்து இருக்குதாமா, அதை வந்து அது வெடிச்சது அப்படின்னு எத்தனை பேர் இதாகுவாங்க அப்படின்னு வந்து தெரியலை. நான் வந்து அதோடய லொக்கேஷன் வந்து உனக்கு இருப்பேன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகே, நான் வந்து போயிட்டுருக்குறேன். ஓகே, பாம் வந்து வச்சுருக்கானாமா, அதை வந்து டிஃப்யூஸ் பண்ணணும். ஓகே, டிசேபிள் பேனி வெஹிக்கிள், என்ன இது சைடு மிஷினா, கார்டன் வந்துருக்கான், அப்போ சைடு மிஷினாக தான் இருக்கும். அந்த ஏரியா வந்து நம்ம பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சைடு மிஷின்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, இவன் மட்டும்தான் இருக்கிறான். எங்கே அந்த வெஹிக்கிள்? இந்த பக்கம் நிறுத்திட்டு வந்துட்டு நம்ம கூட சண்டை போடுறோம் அந்த பக்கம் வந்து. ஓகே, இதெல்லாம் வெடிக்க வச்சுருவோம். ஓகே, சார்ஜ் செட்டு, இன்னும் வண்டி இத்தனை இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் வந்து நம்ம இது பண்ணி ஆகணுமா? இங்கே ஒரு வண்டி இருக்குது, பக்கம் பக்கம்தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, சண்டை போட்டுதான் ஆகணும், இல்லைன்னா விட மாட்டானுங்க இவனுக்கு. ஓகே, மூணு பேர் தான் நினைக்கிறீங்க. ஓகே, இவங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டு இந்த வேனை டிஃப்யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதை வந்து வேடிக்கை வச்சாச்சு. இதில் வந்து ஏதோ ஒரு மிஷின் யூஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணுறோம் எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு. இன்னொரு வண்டி காட்டுது, இது அந்த பக்கம் இருக்குது, நம்ம இந்த பக்கம் போகணும். ஓகே, இதை மட்டும் டிசேபிள் பண்ணிவிட்டு பிடிச்சி வச்சா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். லைனாக வண்டி நிற்க மாட்டேங்குது, ரெண்டு மூணு இது ஒட்டுக்காக கிடக்குது. அவன் வரத்துக்குள்ள செஞ்சு பிடிச்சிட முடியுமா? வந்துட்டான்ட்டான்ட்டா. ஒரு ரெண்டு செகண்ட் கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சுட்ருவோம்ல. அதை அஃபசர் அதுங்களை ஆட்டி வாங்கிறதுக்கு இவன் இங்கே இருந்த ஓடி வேணாம் போனா தான். கரெக்டாக ஜம்ப் பண்ணி அடிக்கும்போது அவன் வந்துட்டான், அவ்வளோதான், இவன் மட்டும்தான். ஓகே, வண்டிக்கு பின்னாடி ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே, நின்றான்றான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ரிவார்டு காணுது. இந்த மாதிரி வச்சுருக்காங்களா ஹிடன் பிளேஸில்? நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ்பேங்கை வந்து கிடச்சிருக்குது, பாம் வந்து கிடச்சிருக்குது. ஓகே, இதுவும் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து முடிஞ்சிச்சு. Great job. I wish great I could see a look on that monster's face when he hears about this. இது நடக்கும்போது வந்து நான் அவங்களோட ஃபேஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு மிஷின் தானா? ஓகே, அது முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம வந்து அவன் சொன்ன இடத்துக்கு வந்து போகணும், லூசியஸ் சொன்ன இடத்துக்கு. ஓகே, மேப்பில் பார்த்தா தெரியும். ஓகே, பக்கத்தில் எங்கேயுமே காணும்.
பாம்பு இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து போய் சர்வே பண்ணுவோம் அந்த ஏரியா இருக்கிற இடத்த. இப்போ நம்ம இருக்கிறது வந்து சைடு மிஷின் அப்படிங்கிறதுனால சைடில் கொடுத்துருக்காங்க, இல்லை சைடு மிஷின் என்ன அப்படிங்கிறது வந்து காமிப்பாங்களான்னு தெரியல. இந்த இடத்துக்கு வரணும், அது இங்கேயும் இருக்குது, நம்ம இங்கேயும் இருக்கணும். ஓகே, மேப்பை வந்து சிறுசு பண்ண முடியாது. ஓகே, அப்படியே வந்து ஓடியே போயிடும், ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஒவ்வொரு டைம் இப்படி தான் காட்டுது பக்கத்தில் இருக்கிற மாதிரியே, ஆனாலும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தான் தெரியுது. அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயிடும், ஏன்னா பறந்தே போயிடுவோம் நம்ம. இதில் அப்படி தான் காட்டும், பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டும். அதனால் பாதி பறந்து பாதி இது பண்ணி போயிடும், கிராபில் யூஸ் பண்ணி. ஓகேங்க, மேலே லைட் எரியுது, அந்த இடம் தான். ஓகே, நம்ம சிம்பிள் பேட் சிம்பிள் வந்து இங்கே தான் இருக்குது, இங்கே போனால் தெரிஞ்சிடும். ஓகே, ப்ராக்ரஸ் சேவ். லூசியஸ், நான் வந்துட்டேன், என்ன என்ன அங்கே இருக்குன்னு அப்படின்னு கேட்டுருக்கேன். பேனி வந்து மூணு பாம்ஸ் வந்து பில்டிங்க்கு வச்சுருக்கேன். நம்ம ஒரு பாம்பை வந்து யார் வேணால் வந்து ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் யார் கண்ணிலையும் மாட்டாமல் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அவங்களுக்கு தெரியாமல் வந்து நம்ம போய் டிஃபீட் பண்ணணும் அந்த பாம்பு எல்லாத்தையும் வந்து டிஃப்யூஸ் பண்ணணும். பண்ண முடியுமா பார்க்கலாம், ஏன்னா ஒவ்வொரு டைம் இப்படி தான் வந்து பண்ணுறோம், ஆனால் எப்படி இருந்தாலும் யாராச்சும் வந்து பார்த்துறானுங்க. நல்ல வேலை ரோட்டில் போகிறவன். ஓகே, அந்த பக்கம்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான், இங்கேருந்தே பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, அது ரிமூவ் பண்ணியாச்சு, இருந்தாலும் பார்த்துட்டானே புதுசாக பாம்பு வச்சானா. ஓகே, இவங்க எல்லாம் வந்து பாம்பு வந்து ஆன் பண்ணி விட்டணும். இவங்க எல்லாத்தையும் வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு பாம்பையும் டிஃபியூஸ் பண்ணணும். எத்தனை பேர் வரானுங்கன்னு தெரியல. ஓகே, நம்மளால் வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து பாம்பை வந்து டிஃபியூஸ் பண்ண முடியுமாம்மா. இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுடுவோம். ஒன்று ரெண்டு இருக்குது, நீ மட்டும்தான்டா வரண்டா. அவ்வளோதான், இவன் முடிச்சான். ஓகே, இப்போ வந்து 25 செகண்ட் இருக்குதா, இப்போ போய் எல்லா பாமையும் வந்து டிஃபியூஸ் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, 19 செகண்ட் தான் இருக்குது, எல்லாத்தையும் டிஃபியூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இது வேறையா கரெக்டாக டிஃப்யூஸ் பண்ணுங்கிற சமயத்தில் இது பண்ணிடுறாங்க, நிறையா இருக்கும்போது லாக் விட்டுடுறாங்க. ஒருவேளை வந்து பாம் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக் வந்துருமோன்னு தெரியல. ஓகே, இது ஓகே, அது ஒன்று தான் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, இது வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னும் வேறு இன்னும் வந்து சிம்பிள் காட்டுது மேலே இது போல் இத்தனை பேர் நிற்கிறானுங்க. ஓகே, இங்கேருந்து அப்படியே சைலண்ட்டாக பண்ணுவோம், இந்த பக்கம் மட்டும் திரும்பிடாதீங்களா. ஓகே, ஒன்று முடிஞ்சது, இன்னும் அந்த பக்கம் மட்டும்தான் இருக்குது, வேறு வழி இல்லை, மேலே ஏற முடியுதான். இவனுங்க கூட சண்டை போட்டு தான் ஆகணும், பாம் மட்டும் ஆன் பண்ணிடாதீங்க. ஸ்னைப்பர் வேறு இருக்கிறானுங்களா, வரண்டா வரண்டா, போய் வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா. ஸ்னைப்பர் மட்டும் இல்லை அப்படின்னா டக்குனு வந்து முடிஞ்சிடும். இவனுங்க வேற. ஓகே, இவன் அப்படியே தள்ளிட்டு போயிட்டு அவன் கூட போய் சண்டை கொடுவோன்னு பார்த்தா இவன் போயிட்டான்.
ஓகே ஸ்னைப்பர் மட்டும் தான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறேன் நினைக்கிறேன் ஸ்னைப்பர் வண்ணா வண்ணா இங்கே எத்தனை பேர் வரானுங்க ஓகே நேராக இப்போ ஸ்னைப்பர் மட்டும் தான் இருக்கிறேன் ஓகே மேலே இருந்து நீ வந்து எல்லாத்தையும் வந்து சுடுறியா நீயே நான் வரேன் போ ஓகே கீழே வந்து ஒருத்தக்குறான் இதையும் டிஃபியூஸ் பண்ணிட்டு போயிடும் கீழே அவங்க கூட சண்டை போடும்போது யாராச்சும் வந்து ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிடுவானு இது எல்லாத்தையும் டிஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவன்கிட்ட போவோம் ஓகே முடிந்தது இங்கே இங்கே எதுவும் இல்லை இன்னும் வந்து ஒன்றே ஒன்று காட்டுது அனைவரும் அந்த ஸ்னைப்பர் இருக்கிற இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கீழே இங்கே எதுவும் இல்லை ஓகே ஆமாம் அது அந்த இடத்துல தான் ஓகே மேலேயே ஜம்ப் பண்ணிடலான்னு பார்த்தேன் தப்பிச்சிட்டான் கீழே தான் இருக்குது வேறு ஆளுங்க இருக்கானுங்களா ஓகே இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் மூணு பேர் இருக்கானுங்களா பாம் ஆன் பண்ணிடாத மூணு பேர் தான் இருக்கிறாங்க எப்படி ஆன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை நீ எங்கே தான் அங்கிருந்து வந்து எட்டி உதைக்கிறேன் நீயே ஓகே ஒருத்தந்தாங்க என்ன இதா இல்லையா இப்போ முடிஞ்சது ஓகே இது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டு வேற இந்த இடம் மட்டும்தான் இருக்குது இது ஒன்று தான் நீ வந்து முடிச்சுட்ட இந்த இடத்த விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிறான் ஓகே வெளியே போயிடுவோம் ஓகே கேஸ் நம்ம வந்து இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம் இதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து வேறொரு வீடியோவை சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்